அம்முக்குட்டி 100 வச்சுருக்கேனா அதில் கேட் வர வைக்கணும் 4 ஸ்டிக்கு தான் மூவ் பண்ணணும் பூஜா பண்ணுங்க பார்க்கலாம் ஏ என்னது அது என்னடா ஏ வைக்கிறாளே கரெக்டாக வைக்கிறாளேன்னு பார்த்தேன் என்ன அவர் அங்கே ஏ வைக்கிறாரு அம்மே கேட் ஸ்பெல்லிங் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்கடா தங்கம் வைங்க சொல்லிக்கிட்டே வைங்க அப்படியே ஒரு குச்சி மூவ் பண்ணிட்டா வெரி குட் ரெண்டு குச்சி மூவ் பண்ணிட்டா சி வந்துருச்சு ஓகே ஏ வந்து வெரி குட் அழகாக வைங்க ஹாய் சமத்து குட்டிக்கு தொப்பி போடுறா சமத்து குட்டிடா ஹாய் அம்முக்குட்டி இது ஒரு உணவின் பெயர் அப்போ டர்ன் அம்மு பார்த்துக்கோங்க யார் கண்டுபிடிக்கிறீங்களோ சொல்லுங்க அம்மு ஏஞ்சிக்கோங்க யார் கண்டுபிடிச்சா என்னது வெரி குட் பேப்பர் அவங்ககிட்ட கொடுத்தாங்க சொல்லுங்க பன்னீர் மன்சூரியன் சூப்பர் அடுத்த உணவு பொருள் பார்த்துக்கோங்க யார் சொல்லுங்க என்னதுரா குடும்பம் பாலக் பன்னீர் சமத்த குட்டிடா வெரி குட் தொப்பி போட்டுக்க அப்படி வாங்க அடுத்து வாங்க அபோட்டா நம்ம பார்த்துக்கோங்க யார் கண்டுபிடிச்சா சொல்லுங்க சொல்லுங்க வாங்குங்க பேப்பரை பேபி கார்ன் மஞ்சூரியன் போடுறா தொப்பி என் தங்கத்துக்கு சமத்த குட்டி மூணு பேர் முன்னாடி வாங்கடா சமத்து குட்டி நல்லா அழகாக காட்டுங்க அம்மாக்குட்டி இந்த படத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கு அவ ஆக்ஷன் கொடுப்பா அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் அம்மா ஸ்டார்ட் பார்த்துக்கோங்க நல்லா போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பி வெரி குட் அடுத்தது போடுறா இலை மலை அடுத்தது அம்மு போடுற தினகரனுக்கு இன்னொரு தொப்பியா அடுத்தது வடை கூடை போடுமா அவனுக்கு ஒரு தொப்பிய சூப்பர் அடுத்தது ராஜா என்னதுமா போடுறா ஜான் ஜஸ்டின் ஒரு தொப்பிய சமத்து குட்டிங்க அழகா சொல்லுச்சு அழகா போடு கிளாப் நல்லா போடா சூப்பர் குட்டீஸ் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி இந்த பூண்டை பற்றி தான் பேச போகிறோம் பேசலாமா இங்கே பாருங்கள் பூண்டில் நல்ல பூண்டு கெட்ட பூண்டு எப்படிரா கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நல்ல பூண்டுனா எப்படி இருக்குன்னா பூச்சிகள்லாம் இருக்கும் சொத்தை இருக்கும் இதோ இந்த மாதிரி சொத்த பூச்சிகள்லாம் இருந்ததுன்னா அது உண்மையிலேயே என்ன பூண்டு நல்ல பூண்டு மருந்து தெளிக்கப்பட்ட பூண்டில் பூச்சிகள்லாம் இருக்காது வெள்ளை வெளியேன்னு இருக்கும் அந்த பூண்டு நம்ம சாப்பிட்டா நமக்கு நல்லது கிடையாது சைடு எஃபெக்ட் வரும் பூண்டு மட்டும் இல்லை செல்லம் எல்லாருமே என்ன பண்ணணும் எல்லா காய்கறிகள் வாங்கும்போதும் சரி பூச்சிகள் இருந்தால் அந்த காய் வாங்கினோம்னா அது ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம் அதில் மருந்து தெளிக்காமல் இருக்கும் நம்ம அம்மாங்களுக்கு நம்ம சொல்லணும் என்னென்னம்மா பூச்சி இருக்கிற காயெல்லாம் வாங்கணுமெனா மருந்து தெளிக்காது காலிஃப்ளவர் கூட அப்படி தான் குட்டி பூச்சி அதிகமாக இருக்கும் அது உண்மையான காலிஃப்ளவர் மருந்து தெளிக்காது எல்லாமே நம்ம இந்த மாதிரி பார்த்து வாங்கலாமா பூண்டு கண்டிப்பாக பார்த்து வாங்கினா நமக்கு சைடு எஃபெக்ட் வரும் ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்